गजाननम भूतगणाधिशेवितं गवित्तजं भूतवृक्षारवक्षुतं उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजं षडाननं कुङ्कुमरक्तवर्णं महामतिं दिव्यमयूरवाहनं रुद्रससूर्णं सुरसन्यनादं गुहं षडाहं शरणं प्रपद्ये वेल्वेल् मुरुगां வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதியுகம் வழங்கும் ராசிபலன் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷியர். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ராசிபலன் நிகழ்ச்சியில் நிறைய பேர் நிறைய இந்த ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக ஒவ்வொருத்தரும் பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஆன்மீக கேள்வி பதில் சார், நேற்று நீங்கள் கேட்ட கேள்வி நான் அந்த சுவாமியை நினச்சிருந்தேன். நாங்கள் போன இடங்கள்ல எங்களுக்கு ஞாபகம் வர்றது. ஒரு சமயம் பார்த்துட்டோம் அப்படின்னா முருகப்பெருமானை சொல்லும்போது எனக்கு ரொம்ப முருகபக்தி. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்கா. நிறையா பேர் என்னோடய ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுறவா, ஸ்டூடெண்ட்ஸாக ஜாயின் பண்ணவா. இந்த லாக்டவுன் பீரியடில் பார்த்துட்டோம்னா இந்த அஸ்ட்ராலஜிங்கிறத படிச்சுக்கணும். நம்ம இந்த ஜோதிட சாஸ்திரம் வேதாந்த சாஸ்திரத்தை நம்ம எல்லாத்துக்கிட்டையும் பிரச்சாரம் பண்ணணும். ஒவ்வொரு இடங்கள் ஒவ்வொரு மாவட்டங்கள்லேயும் தனித்தனியாக ஒவ்வொருத்தரும் நம்ம இப்போ பார்த்து வச்சுன்னு இருக்கோம். அந்த மாதிரி ஜோதிட சாஸ்திரங்கள் ரொம்ப பிரத்யேகமாக பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், நம்ம சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் இவங்கள்லாம் ரொம்ப அழகாக இதை எடுத்து வகுத்து கொடுத்துருக்காங்க. அஸ்ட்ராலஜி இஸ் நாட் அ லைஃப், இட்ஸ் அ கைடன்ஸ் டு அவர் லைஃப். நம்ம வாழ்க்கைக்கு ஒரு கைடன்ஸாக வச்சுக்கலாமே. இதை முழுமையாக இதை தெரிஞ்சுக்கணும், இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை படிக்கும்பொழுது நமக்கு அதை முழுமையாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. சரி, இன்றைக்கி அதான் ஆன்மீக கேள்வி. நேற்று கேட்ட கேள்வி, ராம் ஜுவாலா லக்ஷ்மண் ஜுவாலா அப்படிங்கிற இடம் எங்கே இருக்குது? ரிஷிகேஷில் இருக்குது. இன்றைக்கு உண்டான ஆன்மீக கேள்வி என்ன பார்த்துட்டுன்னா, ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு களவாமை வேண்டும், பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும், பொய்மையே பேசாதிருத்தல் வேண்டும். கந்தக்கோட்டை முருகப்பெருமானை புகழ்ந்து பாடிய இந்த பாடலை, இந்த அற்புத வரிகளை கொடுத்தது யார்? இதுதான் இன்னைக்கு உண்டான கேள்வி. நீங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல போடுங்க, நாளைக்கு இதற்கு உண்டான பதில்களை நம்ம பார்க்க போறோம். சரி, இன்னைக்கு நாள் எப்படி அப்படிங்கறது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு சமயம் ராஜாவுக்கு ஒரு பெரிய மன கஷ்டங்கள் இருந்தது. அப்படி பெரிய கஷ்டம் இருக்கும்பொழுது அங்க இருக்கக்கூடிய மந்திரி, ராஜா ஏன் முகம் வாடி இருக்கு, ஏன் இப்படி இருக்கே? ஒன்றும் இல்லை, எனக்கு நம்ம மனசே சரியில்லை. அப்படியா? சரி, நம்ம குருக்கிட்ட போய் நம்ம கேட்போம், வாங்கன்னு சொல்லிட்டு குருக்கிட்ட கூட்டின்னு போகிறார். குருக்கிட்ட ராஜா சொல்கிறார், சுவாமி எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னமோ தெரில என் மனசில் சங்கடங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படியா? அது அப்படி அப்படியே விட்டுருங்க, அது பெருசாக ஒன்றும் நினைக்காதீங்கங்கிற குரு. இன்றைக்கி உலகத்தில் எல்லோரும் நல்லா இருக்கா, நான் மட்டும் இப்படி இருந்துகிட்டு இருக்கேன், சங்கடங்களை எடுத்துகிட்டு இருந்தால் எப்படி என்னால் அதை ஆட்சி செய்ய முடியும்னு சொல்கிறார். சரி, அப்படி இந்த உலகத்தில் எல்லாருமே சங்கடத்தை தூங்கிட்டு இருக்கா, அதை விட்டுட்டு இருக்கவன் தான் மிகப்பெரிய பாக்கியவான்னு சொல்கிறான். சரி, அதை பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ராஜா அறிவிக்கிறார். அந்த குரு அதை சொல்லி கொடுக்குறார், இந்த மாதிரி அறிவி, இந்த மாதிரி இந்த மாதிரி சொல்லு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யாருக்கெல்லாம் மன வருத்தம் இருக்கோ அவெல்லாம் மன வருத்தத்துக்கு தகுந்தாப்புல கல் எடுத்துட்டு வாங்கங்கிறார். ராஜா இருக்கார், என்னத்தை போய் கொண்டு வரான்? ஒருத்தர் பார்த்துட்டுலாம் பெரிய பாறாங்களை தூக்கிட்டு வரார், இன்னொருத்தர் பார்த்துட்டேன்னா ஒரு வண்டியை நினச்சி தூக்கிட்டு வரார், இன்னொருத்தர் பார்த்துட்டேன்னா நாலு வண்டியை தூக்கிட்டு வரார், இன்னொருத்தர் பார்த்துட்டேன்னா பத்து வண்டியை தூக்கிட்டு வரார். இப்படியே எல்லாரும் பாறாங்களில் தூக்கி 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 வந்துட்டு இருக்கா. அதை பார்த்தாரு, ஐயோ பரவாயில்லையே, இதை வச்சு பெரிய கோட்டையே கட்டலாமான்ட்டுருக்கே, பெருமா கோயில் கட்டி விடலான்னு சொல்லிட்டு பார்த்தா கோயில் கோபுரம் அளவுக்கு கல் நிறைஞ்சு கொடுத்து, உடனே அதில் ஒரு ரெண்டு பேர் மட்டும் சாதாரணமாக நடந்து ஜாலியாக போயின்ட்டுருக்கான். ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம், இங்கே வாங்கப்பா, எப்பா உங்களுக்குள்ளே துக்கமே கிடையாதா, வருத்தமே கிடையாதா? அப்படி சொன்னோன்னா அவர் சொன்னார், ஆமாம் எங்கிட்ட துக்கம் இருக்குது, வருத்தம் இருக்குது, அப்போ எப்படி நீங்கள் மட்டும் ஜாலியாக நடந்து வரேன் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், இல்லை நீ காலையில் கோயிலுக்கு போனோம், சுவாமிகிட்ட எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துவிட்டேன், தினம் தினம் மனசில் துக்கம் இருக்கும், அதெல்லாம் சுவாமிகிட்ட விட்டுடுவேன், அதனால் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு ஒரே ஆச்சரியம், ஆஹா அப்போ டெய்லி நம்ம சுவாமி கும்பிடும்போது விட்டுடணும், அந்த இடத்துல எரேஸ் பண்ணிடணும், டெலீட் பண்ணிடணும்,
அப்படிங்கற ஒரு எண்ணத்தோட செயல்பட்டார். செயல்பட்டது அடுத்த நாள்ல இருந்து அவருக்குள்ள சந்தோஷம் வந்தது. அதனால தான் கோயிலுக்கு போயும்போது சுவாமியை வேண்டா மனசுல ஒரு நிம்மதி. வீட்ல சுவாமி கிட்ட வேண்டும்போது மனசுல மனசுல இருக்கிற பாரங்கள் பூரா இறக்கி வச்சிரலாம். அதனால தினம் தினம் சங்கல்பம் பண்ணும்போது மனசுல இருக்கக்கூடிய சங்கல்பம் கஷ்டங்கள் போயிடும். அவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு சாஸ்திரம் நம்ம பக்தி சாஸ்திரம் அப்படின்னு சொல்லி சரி இன்றைய நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். 5/8/2020 சார்வரி வருடம் ஆடி மாதம் 21 திருநாள் புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் அவிட்டம். காலை 10:31 வரை பின்பு சதயம். இன்றைய திதி த்விதியை. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூசம் கடகராசி. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. ராகு காலம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. இந்த ஆடி மாதம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை பூர நட்சத்திரம் மகா நட்சத்திரம். ஆடியில் வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி இல்லாத ஆடி மாதமே அம்பாளுக்கு ரொம்ப உகந்தது தான். அதுவும் இன்னைக்கு பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவா. அப்பேற்பட்ட அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சரி, இன்னைக்கு நட்சத்திர பிறந்த நாள் கொண்டாடுறவா தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவாளுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இன்றைய நாள் எப்படி இருக்கு 12 ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, ஒரு விஷயத்தை தொடங்கும் பொழுது அந்த விஷயத்தில் 1000 தடங்கள் வரலாம். தடங்கள் அப்படிங்கிறது இயற்கை. அந்த இயற்கை நமக்கு எப்பவுமே பார்த்துட்டோம்னா சில பல தடங்கள் நம்ம ஜாதகத்துக்கும் நம்மளுடைய கிரகநிலைக்கு ஏற்றாட்புல இருக்கும். அதெல்லாம் தாண்டி வர்றதுக்கு உண்டான ஒரு சில யோசனைகள் இன்றைக்கி தோணும். இப்படி கால வேலைகளில் பல யோசனைகள் பண்ணுவேன், என்னடாப்பா நம்ம இவ்வளோ முயற்சி பண்ணுறோமே தடங்களாக. இருப்பினும் இதை தாண்டி நம்ம ஜெயித்தாகணும் ஜெயித்தாகணுங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே தோணும். சகோதர சகோதரை பற்றி, அவ தொழிலை பற்றி, வேலையை பற்றி, கல்யாணத்தை பற்றி, எதிர்காலத்தை பற்றி நிறைய சிந்தனைகள் இன்றைக்கி மனசில் ஓடக்கூடியதாக இருந்துருக்கும். ரொம்ப அன்னோன்யமாக இருந்தவா அவளுக்கு ஏதாவது முடியல ஏதாவது ஆபத்து அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் மனம் வருத்தங்கள் உங்களுக்கு இருந்துருக்கும். அதுக்கப்புறம் அதை தாண்டி வந்துருவேல் அதை கிரகிச்சுப்பேல். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 ப்ரௌன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, சுகமான நாள். எடுத்த காரியங்கள்லாம் வெற்றி அடையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்தது. விடாமுயற்சி, சில பல காரியங்களில் விடாமுயற்சியோட வெற்றி பெற்றாகணும். நிறைய என்ன கிண்டல் பண்ணுறேன், கேலி பண்ணுறேன், இவ்வளோ விஷயம் பண்ணுறோம், அடுத்தவாளை பெருமையாக பேசல, ஆனால் நான் பண்ணும்போது அது ஒரு பெருமையாக இல்லையா இல்லையா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மன துக்கங்கள் அப்பப்போ இருந்துருக்கும். சில நேரம் பார்த்துட்டோம்னா சந்தோஷம் வந்தாலும் வெளியில் காமிச்சிடறேன், துக்கம் வந்தாலும் வெளியில் காமிச்சிடறேன். இந்த ரெண்டையுமே மைண்டில் பேலன்ஸ் பண்ணக்கூடிய பக்குவத்தை போட்டுவிட்டோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் சக்ஸஸ் ஆகிடுவோங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே தோன்றது. ஆனால் யதார்த்தமாக இருக்கள் நீங்கள். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு ரிஷபராசி என்பர்களே. மிதுனராசி நேர்களே, அப்பப்போ ஒரு சில காரியங்கள் எடுக்கும்போது ஒரு பயம் வந்துடும். இதை பண்ணலாமா வேண்டாமா, இது ஏன் இப்படி இருந்துன்னு இருக்கு, ஏதாவது ஒரு கனவு கண்டோம் வச்சுக்கோங்க, அதை பற்றியே சிந்தனைகள் இருக்கும். சந்தோஷமான கனவு கண்டோன்னா அன்றைக்கி நாள் பூரா உங்களுக்கு சந்தோஷமாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா சில பல காரியங்களை பற்றி யோசிப்பில், தந்தையாருடைய ஆரோக்கியத்தை பற்றி, தாயாரை பற்றி, யார் பக்கத்தில் இல்லையோ அவளை பற்றி சிந்திக்கிறது, யாராவது பேசினாலே பக்கு பக்குன்னு என்னடாது ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லிவிடுவாளோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அப்பப்போ இருந்துருக்கும். இருந்தாலும் மிதுனராசிக்கு எதையும் கடந்து எதையும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களும் மனசில் ஆழ்ந்து இருந்துருக்கும். ஸோ அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய்னு சொல்லுவாள், அரண்டாதான் இருண்டதெல்லாம் பேய். அதனால் அதை பற்றி சிந்திக்க வேண்டாம். துர்காம்பாளை மனசுலையும் பைரவரை மனசுலையும் வேண்ட 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 பயங்கள் போகும். எல்லா காரியங்கள்லையும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகளை எட்ட முடியும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு மிதுனராசி என்பர்களே. கடகராசினியர்களே, நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள். பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவா இன்றைக்கி 1-4 சிந்திச்சுக்கணும், செய்யலாமா வேண்டாமா. சரி, நாளைக்கு பார்த்துடுவோமே, தப்பே கிடையாது. கையெழுத்து போடும்போதோ, பிறருக்கு சிபாரிசு பண்ணும்போதோ, ஒரு சில காரியங்கள் நம்ம பண்ணும்பொழுதோ ரொம்ப கவனித்து பண்ணிக்கும்போது அது நல்ல பலன்களே தெரியும். சில விஷயங்கள் நம்ம சாஸ்திரங்கள் ரொம்ப அழகாக தெரிகிறது. கண்ணுக்கு முன்னாடி தெரியக்கூடிய பிரச்சனை, கண்ணுக்கு பின்னாடி தெரியக்கூடிய பிரச்சனை, இதைத்தான் இன்றைக்கி ஆன்மீக தகவல் நம்ம பிரத்யேகமாக பார்க்க போகிறோம். ஸோ ஆக இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா இந்த 2 பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கிறதுக்குண்டான வழிபாட்டு முறைகளை பண்ணிக்கிறது நல்ல பலன்கள். பூச நட்சத்திரத்தில் இருக்கிறதா பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. கடகராசி என்பர்களுக்கு நன்மை உண்டு, வெற்றி உண்டு, சிந்தனைகள் பலம் உண்டு,
இருப்பினும் ஒரு சில விஷயங்களை பெரியவர்கள்ட்ட கேட்டு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு. விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு கடகராசி என்பர்கள். சிம்மராசினியர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குனால் நல்ல நாள், நல்ல 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 மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை பெற முடியும். ஒரு சில மனுஷர்கள் உங்களுக்கு ஆதரவாக சொல்லுவோம், ஒரு சிலர் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ஆதரவு காண்பிக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கப்புறம் அவளுடைய பேச்சே இருக்காது. ஸோ யோசிப்பில்லைன்னா இப்படி இவ்வளோ பாட்டுக்கு நம்மக்கிட்ட நல்லா பேசுனா நம்மளும் இந்த காரியத்தில் இறங்கிட்டோம், கடைசியில் பார்த்தா பட்டும் படாமல் பேசின்னு இருக்காளே. இது வீட்லேயே இருந்தாலும் சரி, அதுமாதிரி வெளியில் இருக்கக்கூடிய நட்புகளாக இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும் சரி, ஏன்னா 24 மணி நேரம் உங்களை வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது இல்லையா. அவளுக்கும் அவளால் வேலை இருக்கும். அதனால் ஒரு வேலையை 10 பிரித்து கொடுத்து நீங்கள் செய்யப்பட்டீங்கன்னா நிச்சயம் அவள் அதை கரெக்டாக எடுத்து பண்ணக்கூடியதாக இருந்துகிட்டு இருப்பான். ஏதாவது என்னோட அளவுக்கு பர்ஃபெக்ஷன் தேவை அப்படின்னு எதிர்பார்க்கும் பொழுது அதை அவட்ட இருக்காது. சரி, இன்றைக்கி திருமண காரியங்கள் கைகூடும். வேலை ஆட்கள் மூலமாக நல்ல செய்திகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இடம், வீடு, பொருள், பூர்வீக சொத்து இது சம்பந்தமான பேச்சுக்கள் அடிபடும். நிறைய சேமித்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை மனசில் தோணக்கூடியதாக இருந்துருக்கும். கோபமாக சில சமயம் பேசிடுவேல், அதுக்கப்புறம் யோசிப்பேல், ஐயோ தெரியாத பேசிவிட்டேனே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. கன்னிராசினியர்களே, அப்பப்போ செலவுகள் இருக்கும். இன்றைக்கி அன்பானவர்களை சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய நல்ல தினமாக இருக்கும். இருப்பினும் சில நேரங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு ஆபத்து, ஒரு தடங்கள் அப்படின்னும் போது டக்குன்னு மனம் வருத்தப்படும். ஐயோ சார், நம்ம இல்லாமல் யார் இருக்கா, எப்படியும் போய் உதவணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். இன்றைய தினத்தில் பெரிய பெரிய பொறுப்புகள் இருந்துருக்கும். மேலும் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள். பண வரவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் செலவுகள் இருக்கும். செலவுகளை மீறுறதுக்கு பண வரவுகளை பற்றி சிந்திக்கக்கூடிய நாளாக இருந்துட்டு புதிய பிஸ்னஸ்லாம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு விஷயத்தை நோக்கி ஒரு கால் எடுத்து வச்சா திருப்பியும் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் அது பின்னோக்கி வருது. என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாங்கிற யோசனை இருக்கும். கவலையே படாதீங்க, நிச்சயம் நீங்கள் ஜெயிக்க முடியும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, பைரவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். துளாராசி என்பர்களே, சில நேரங்களில் பார்த்துட்டோம்னா கோபம் இருக்கும், அப்படியே மனசில் வச்சுட்டுருப்போம். சில நேரங்கள் வெளியில் சொல்லலான்னு தோணும், சொல்ல முடியாத மனசில் வச்சுட்டுருப்போம். யாரை பற்றி, வீட்டில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள், வேலையில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள், மனசில் தோணக்கூடிய சில விஷயங்கள் அப்படியே அடக்கி 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 சில நேரம் பார்த்துட்டோம்னா அது ஸ்ட்ரெஸ்ஸாகவோ அல்லது சில மன கஷ்டங்களாகவோ வரும். அதனால் எதையும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கி சொன்ன கதை மாதிரி தெய்வத்துக்கிட்ட எல்லா விஷயங்களும் விட்டுட்டேல்னா போதும். சில நேரங்களில் இப்படி இருக்க தான் செய்யும், ஏன்னா 4 நட்சத்திரம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. அதே போன்று திருமண காரியத்தை பற்றி நிறையா சிந்திக்கக்கூடியதாக இருந்துட்டுருப்பேன். நம்மளை மாதிரியே மற்றவங்க இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்துகிட்ருக்கும். நம்ம உண்மை பேசினா அவளோட உண்மை அன்பு காண்பிச்சா அவளை அன்பு காண்பிக்கணும். அப்படி எல்லா விஷயங்களும் நம்ம யதார்த்தமாக எதிர்பார்க்க முடியாது இல்லையா. அந்த மாதிரி நிறைய காரியங்கள் சில நேரம் மன வருத்தங்கள் இருக்கும். ஒரு பக்கம் பார்த்துட்டேன்னா லௌகீகம், லௌகீகம்னா மெட்டீரியல் வேர்ல்டு. ஒரு பக்கம் பார்த்துட்டேன்னா ஆன்மீகம். இந்த ஆன்மீகம் ரெண்டு காலும் தத்தளிக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இதெல்லாம் தாண்டி நேர காலம் வரும்பொழுது எல்லா விஷயங்களும் மாறும் அப்படிங்கிற ஒரு மன உறுதியை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நிச்சயம் வெற்றி போகும். இதுவும் கடந்து போகுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே ஆழ்ந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, பெருமையான தினம் இன்றைய தினம். ஒரு சில காரியங்கள் நீங்கள் எடுத்து பண்ணுறது பூரம் பார்த்துட்டால் அப்படின்னு சொன்னால் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும். உலகம் போற்றுமாக மாறும். அதே சமயத்தில் எல்லா விஷயங்களும் நம்ம எவ்வளவு பண்ணாலும் அவளுடைய குணத்துக்கு ஏற்றாற்போல தான் இருக்கா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள மனசில் தோணும். இருப்பினும் கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது. நம்ம கடமையை நம்ம செஞ்சுட்டே இருக்கணும், பலனை எதிர்பார்க்கவே வேண்டாம். நிச்சயம் அந்த கடமை நம்மளுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் செயல்படுவீர்கள். அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான சில காரியத்தை பற்றி சிந்திப்பில், அனுகூல்யத்தை தர அற்புதமான சில விஷயங்களை பற்றி சிந்திப்பில். இன்றைய தினத்தில் சொந்த பந்தங்களுக்கு உதவிகள், பெற்ற தாயார் தந்தையார், அதுமாதிரி தெய்வீக வழிபாடு, இது போன்ற நிறைய விஷயங்கள் எடுத்துப்படுவேன். இன்றைக்கி விருச்சிகராசி என்பர்கள் கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடச்சிதே அப்படின்னு சொல்லும்போது அந்த ரெஸ்ட்டு வரும்போது ஒரு ஃபோனோ இல்லை ஒரு காரியமோ நடந்தது, அப்பா திருப்பி இன்றைக்கி ரெஸ்ட்டு இல்லடா, திருப்பி ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காரியம் பண்ணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுராசி என்பர்களே, வேலை கிடைச்சா போதும்ப்பா, வேலை இருந்தால் போதும்ப்பா, நான் பம்பரமாக சுத்துவேன், நான் எல்லாத்தையும் சாதிப்பேன், அதற்குண்டான விஷயத்தை இறைவன் எனக்கு கொடுக்கணும், இப்படியே சிந்திச்சுட்டு இருப்பேன், நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பார், அதுக்கு உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும்.
பண வரவுகள் தேடி வரும் மனசுல ஒரு பெரிய கோட்டைகள் கட்டி வச்சிருந்திருப்பீங்க அதெல்லாம் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நிறைவேறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கும் முயற்சிகள் உங்களுக்கு வீண் போவதில்லைன்னு சொல்லுவாங்க ஏன்னா இயற்கை ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிச்சுருக்கு அதனால எல்லா காரியங்களும் உங்களுக்கு வெற்றி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது விடாமுயற்சி லாபத்தை தரக்கூடியதாக இருந்திருக்கும் நடக்கக்கூடிய அற்புதமான சில விஷயங்களை நோக்கி உங்களுடைய செயல்பாடுகளை மாற்றுங்க பாசிட்டிவான திங்கிங் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிற பல வர்ண நிற வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவகிரக வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு மகரராசி என்பர்களை போட்டி போட்டு பல காரியத்தை செய்யக்கூடிய நல்ல நாள் சில விஷயங்கள் பார்த்துட்டெல்லாம் பார்த்துக்கலாம் என்ன போகிறது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வரும் இல்லையா நம்ம நல்லது பண்ணாலும் கெட்டதே சரின்னு இருக்கா சரி இனிமேல் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும் நம்ம யாரும் பட்டும் படாத மாதிரி தான் இருந்துருக்கணும்னு சொல்லிட்டு குடும்பத்திலே ஆகட்டும் இல்லை வெளியிலே ஆகட்டும் அப்படி இருந்துருப்பேன் நம்ம ரொம்ப மதிப்பு கொடுத்து ரொம்ப ஆசையாக ரொம்ப விஷயமாக பேசிகிட்டு இருக்கோம் ஆனாலும் நம்மக்கிட்ட ஏதோ ஒரு டிஸ்டன்ஸை ஃபாலோ பண்ணுறா ஏதோ மனசில் வச்சுட்டு பேசுகிறா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணிகிட்டே இருக்கும் இது யதார்த்தமாக உங்கள் மனசில் எப்பவுமே மற்றவா நினைக்கிறது என்ன மற்றவாளை பார்த்த உடனே எடை போடக்கூடிய சிந்தனை உங்களுக்குள்ளே அதீதமாக இருக்குது இன்னும் ஆன்மீகத்தில் நீங்கள் நிறையா இருக்கங்காட்டி இதில் இன்னும் ஜாஸ்தியாகிட்டு இருக்கக்கூடியதாக இருக்குது சரி தொழிலை பார்ப்போம் வீடு கட்டுறது வீடு வாங்குறது இது போன்ற விஷயங்களை பற்றி சிந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் இருந்துருக்கும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவேன் கும்பராசி என்பது நிறைவான நாள் நிறைய விஷயங்களில் மனதை சுத்தமாக வச்சுட்டா எல்லாமே சுத்தமாக இருக்கும் சார் மனம் தான் இன்றைக்கி எல்லாமே காரணம் பாசிட்டிவான விஷயங்கள் தான் காதலை கேட்க நெகட்டிவ் கேட்கவே கூடாது ஏன்னா பாசிட்டிவாக கேட்டால் தான் நிச்சயம் நம்மளுடைய மனசும் நம்மளுடைய வாழ்க்கையும் நம்மளுடைய எதிர்காலமும் பாசிட்டிவாக இருக்கும் நமக்கு மட்டும் இல்லாத அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுப்பேன் நாலு பேருக்கு சொல்லிக் கொடுப்பேன் நிறைய விஷயங்கள் பத்து பேர் கற்றுக் கொடுக்கும்போது அதாவாளுக்கு ஒரு மன திருப்தியை தரக்கூடியதாக இருந்துருக்கும் கும்பராசி என்பர்களுக்கு எடுத்த ஒரு காரியங்கள் வெற்றிகரமாக முடிப்பேன் இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான இரண்டு நிறமென்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு ஸ்ரீராமர் வழிபாடு விசேஷ வழிபாடு மீனராசி என்பர்களே நற்செயல் புரியக்கூடிய நல்ல நிறைய விஷயங்கள்லாம் நன்மை புரியக்கூடியதாக இருந்துருக்கும் சில காரியங்கள்லாம் எடுத்தமாக கவுத்தமாக பண்ணாத தீர்க்கமாக யோசித்து செயல்படுத்தக்கூடியதாக இருப்பேன் எதில் போனால் வெற்றி அடைய முடியும் எதில் போனால் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை நம்ம சக்ஸஸுக்கு இன்னும் நாலு பேர் ஒத்துழைச்சா இன்னும் பத்து மடங்கு இல்லை ஆயிரம் மடங்கு நான் பெரிய ஆளாவேனே அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் இருக்கும் சில விரயங்கள் இருக்கும் விரயத்தை விட பத்து மடங்கு லாபம் சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் ஒரு சில நபர்கிட்டருந்து நிறையா கற்றுப்பில் அந்த கற்றுக்கொள்கிறதை எழுதி வச்சுக்கோங்க அதெல்லாம் பின்னாளத்தில் உதவி பண்ணக்கூடியதாக இருந்துருக்கும் விடாமுயற்சி வெற்றியாகும் இன்றைக்கி யார்ட்டையாக ஃபோனில் பேசுவேன் இப்போ இவ்வளோ பெரிய மனுஷாட்ட நம்ம ஃபோனில் பேசுகிறோமேனு ஆச்சரியப்படுவேன் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் நான்கு நிரம்புறவன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடு பனிரெண்டு ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம் அடுத்தது ஆன்மீக தகவல் ஆன்மீக தகவல் தாந்திரீக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது அதாவது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்ணுக்கு தெரியாது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்ணுக்கு தெரிஞ்சு பார்த்துட்டோம்னா ஒரு சில விஷயங்கள் நம்மளை ஆர்வத்தோடு இழுத்து திருப்பியும் அதில் வந்து பிரச்சனையை கொடுத்துரும் நீங்கள் உதாரணக்க ஒரு செடி ஒரு ரோஸ் இருக்குது அந்த ரோஸ் போய் நம்ம பறிக்கலான்னு அப்படி சந்தோஷமாக போய் பறிப்போம் டக்குன்னு பார்த்துட்டு முள்ளு குத்திடும் அதே மாதிரி ஒரு பழம் இருக்கும் அந்த பழத்தை போய் எடுக்கலான்னு போவோம் கடைசியில் பார்த்தா நம்ம துணி வந்து அந்த செடியில் மாட்டிக்கும் இதெல்லாம் யதார்த்தமாக நடக்கக்கூடியது ரொம்ப வேக வேகமாக செயல்படுவோம் சில பேர் பார்த்துட்டுனா வழுக்கி விழுந்துடும் இதெல்லாம் பார்த்துட்டுனா யதார்த்தமாக இந்த மாதிரி யதார்த்த விஷயங்கள் யதார்த்தமாக கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள் நம்மளை விட்டு போகிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான நாமந்தான் அதுவும் இன்றைக்கி இந்த நாமத்தை சொல்கிறதுக்கு பெருமைப்படணும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இன்றைக்கே உரிய இந்த நாமம் இன்றைய தினத்துக்கே உரிய இந்த நாமம் விசேஷகரமான நாமம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா ராமபிரான் ராமபிரான் மனிதனாக பிறவி எடுத்து இந்த மனிதன் எவ்வளவு சிரமங்கள் படுறான் அந்த அத்துணை சிரமத்தையும் தெய்வமாக இருந்து அனுபவித்து இதையும் தாண்டி நம்ம வந்து ஒரு மனதை பக்தியுடன் ஞானத்துடன் ஒரு மனிதன் இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து கடைபிடித்தோம்னா நம்மளும் இறைவனிடத்தில் போவோம் அந்த ஆன்மா தெய்வான்மாவாக மாறும் அப்படிங்கிற ஒரு பெரிய எடுத்துக்காட்டு ஸ்ரீராமர் ஆஞ்சநேயர் ராமபிரானுடைய நாமத்தை தவிர வேறு எந்த நாமத்தையும் சொல்ல மாட்டாராம் ராமபக்தி அப்போ அந்த ராம நாமத்தை சொன்னாலே ஜெயம் உண்டு
ராம நாமத்தை சொன்னாலே வெற்றி உண்டு. கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள்லாம் போகும். காஞ்சி மகாபெரிவா ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு, ராம 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 ராமஸ்மரணை பண்ணா போதுமா, ஸ்ரீராம சீதாராம ராமஸ்மரணை பண்ணா போதுமா, நம்ம மனதில் இருக்கக்கூடிய துக்கங்கள் போகும். மனசில் ரொம்ப துக்கம் இருக்கும்போது ராம 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 ராம. ஒரு காரியத்தை வெற்றி கொள்கிறோம், ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிற ஒரு நாமத்தை மனசில் வச்சுக்கணும். எப்படி ராமபிரான் ஜெயிக்கிறாரோ அதே மாதிரி ராமனை பிரார்த்தனை செய்தால் நம்மும் ஜெயிப்போம். அதனால் ராமபிரானை மனசில் நினச்சுண்டா போதுமா, பூர்வோக்தமாக இருக்கக்கூடிய பாபங்கள் போகும். அதனால்தான் அந்த காலத்தில் ஸ்ரீராம் ஜெயராம் ஸ்ரீராம ஜெயராமன் எழுதுவான். எழுதி அதை மாலையாக ஆஞ்சநேயருக்கு போடுவா, ராமபிரான்ட்ட பாதத்தில் சமர்ப்பிப்பான். அவ்வளவு விசேஷங்கள் உண்டு. ராம நாமத்தை சொன்னால் போதுமா, மனசில் இருக்கக்கூடிய துக்கங்கள்லாம் போயிடும். ராமபிரானுடைய நாமத்தை நீங்கள் ஜபிங்க, நிச்சயமாக நம்ம மனசில் இருக்கக்கூடிய துக்கங்கள் போகும். கண்ணுக்கு தெரிஞ்ச பிரச்சனைகள் கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகளும் நம்மளை விட்டு விலகும். ஸ்ரீராம ஜெயராம் ஸ்ரீராம ஜெயராம் ஸ்ரீராம ஜெயராம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷியர். வேல் 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 முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகா. நன்றி.